ஜூலை பதினொன்று அதிமுக பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களை எதிர்த்தும் அதிமுகவோட பொதுச்செயலாளர் தேர்தலை எதிர்த்தும் உயர்நீதிமன்றத்தில் இருந்த இரண்டு மனுக்கள் ஓபிஎஸ் தாக்கல் செய்த இரண்டு மனுக்களையும் நேற்று வந்து உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செஞ்சது இதன் மூலமாக அதிமுகவோட பொதுச் எடப்பாடி பழனிசாமி வந்து அதிகாரப்பூர்வமாக நேற்று அறிவிக்கப்பட்டாரு அதிமுகவோட எத்தனாவது பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி தேர்ந்தெடுக்க தேர்ந்தெடு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு தான் இந்த இதில் நம்ம பார்க்க போகிறோம் என்ற கட்சி தொடங்கப்பட்ட காலத்தில் வந்து எம்ஜிஆர் வந்து அதிமுக பொதுச்செயலாளராக இருந்தார் அதிமுகவில் தலைவர் அப்படின்ற பதவி கிடையாது பொதுச்செயலாளர் பதவி தான் வந்து ஒரு அதிகாரமிக்க பதவியாக பார்க்கப்பட்டது எம்ஜிஆர் முதலமைச்சர் ஆனதை தொடர்ந்து வந்து நெடுஞ்செலியன் அந்த பதவியில் இருந்தார் நெடுஞ்செலியனை தொடர்ந்து பாவு சண்முகம் ராகவானந்தம் உள்ளிட்டவர்களும் அதிமுக பொதுச்செயலாளர்களாக இருந்திருக்காங்க அதிமுக ஜெய ஜானகி பிரிவை தொடர்ந்து அதிமுக பொதுச்செயலாளராக ஜெயலலிதா வந்து அதிமுக பொதுச்செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க தற்போது வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து அதிமுக பொதுச்செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு அதாவது எம்ஜிஆர் நெடுஞ்செலியன் ராகவானந்தம் பாவு சண்முகம் ஜெயலலிதாவை தொடர்ந்து ஆறாவது பொதுச்செயலாளராக எடப்பாடி பழனிசாமி தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கார் அப்படின்னு தான் நம்ம பார்க்க முடியுது